இங்க வந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி பொத்துணர்ச்சியா ஃபீல் ஆகுது ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் நான் நீர் வந்து அங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறானா இதனாலேயே அங்க பயங்கரமா அவ கத்த ஆரம்பிக்கிறான் ரொம்ப அந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான் உன்ன இந்த மரம் வந்து ஒரு மாதிரி புனிதமான மரமா அதனாலயே இந்த டிராவலர்ஸுக்கு இங்க வரும்போதெல்லாம் போதெல்லாம் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா இங்க இருக்கிற மக்களும் இதனாலேயே நேச்சர் கூட அப்படியே ஒன்னா இருக்காங்க உங்க டாமாவும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றா இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம இவ சொல்ல இருக்காளா இதனால கடுப்பாய் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா போதும் போதும் சண்டை போறதை நித்துங்க வாங்க என்னோட காஃபின இழுங்க இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி பார்த்தா ஒரு கேசின் இருக்கு இது என்னது இது அதர் வேர்ல்டோட லாங்குவேஜ்ல எழுதிருக்கு இது என்னதுன்னு சொல்ல முடியுமா இது வந்து ஒரு மாதிரி கேம்லிங் பண்ற ஒரு விளையாட்டு தான் இதுல வந்து யார் எல்லாமே விளாடுறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால ஜெயிக்க முடியாது அக்கிருந்தா எப்பயாச்சும் ஜெயிக்க முடியும் இதுல நிறைய பேர் தோத்து போய் அவங்களோட பணத்தையும் இழந்திருக்காங்க அங்க ஆளுங்களும் கதறின்னு இருக்காங்க இந்த மாதிரி காசு எல்லாமே போயிடுச்சுன்னு அங்க சைட்ல இதெல்லாம் பாத்துக்கணும் அப்படியே அவன் டேப்லெட் போலான்னு பாப்பானா அங்க அவனோட டேப்லெட்டும் காலி இங்க ஏதாச்சும் மாறம் இருக்கா அதாவது தனியா நான் தூங்குற மாதிரி நீங்க வந்து இது எதுக்கு அப்படி கேக்குறீங்க இதுக்கப்புறம் அங்க நீர் பின்னாடி பார்க்கறான் சென்சே பார்த்தா கல் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அதெல்லாம் எதுக்கு நீங்க சாப்பிடுறீங்க தெரியாதோ ஒன்னு நம்ம மிஸ்டர் மேயரை பார்க்க வேண்டியதான் அங்க மேயர் மீட் பண்றாங்க மேயர் இந்த மாதிரி இங்க என்னதான் போகுது இந்த டவுனுக்கு என்னதான் ஆச்சு அதுவா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து அதர் வேர்ல்டர் வந்தாங்க அந்த அதர் வேர்ல்டர்ல சில பேர் வந்து கேசினோவா இங்க கட்டினாங்க அது வந்து நிறையவே காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற நிறைய பேரை இங்க இழுக்க ஆரம்பிச்சது இதனாலேயே எங்களோட அமைதியான டவுன் வந்து ஒரு மாதிரி நாசமாக ஆரம்பிச்சது எங்களோட வாழ்க்கை முறையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது இந்த இலையும் பாரு இந்த இலையும் ஒரு மாதிரி சாகுற நிலைமையில இருக்கு தண்ணியில இருந்து இந்த மரம் வந்து ஒரு மாதிரி வீக் ஆக ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் வீக் ஆகி அப்படியே விட்டா காஞ்சு போயிடும் போல எங்களோட அமைதியும் அமைதி இல்லாம போகுது இந்த மாதிரி டிராவலர்ஸுக்கும் டைம் வந்து அவ்வளோக்கும் இல்ல அதனால தயவு செஞ்சு கேக்குறேன் இந்த மாதிரி எங்களோட ட்ரீயும் எங்களோட நாடியுமே உங்களால காப்பாத்த முடியுமா நீங்க காப்பாத்தனா ஒண்டிதான் இது வந்து பழைய படி எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தோட ஸ்பிரிட் அது வந்து ரொம்ப சோகமா இருக்கு அதனாலயே என்னவோ தெரியல முடியல இதோட இலையும் ஒரு மாதிரி வாடி போக ஆரம்பிக்குது சோ என்ன நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா ஆனா சென்சேக்கு பார்த்தா அவரோட கவலை தான் அதாவது அந்த டேப்லெட் வந்து காலி ஆயிடுச்சா அதை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணா நல்லா இருக்குமா சென்சே இந்த சிட்டியே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு நீங்க என்னன்னா இந்த மாதிரி பேசி நிற்கீங்க ஆனா அதுக்குள்ள பின்னாடி இன்னொத்தன வந்து சொல்றான் இப்போ அதுதான் விஷயம்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்னால இந்த நாடை பழைய படி மாத்த முடியும் இந்த புனிதமான மரத்துக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உதவி ஆகணும் ஆனா ஒரு அதர் வேர்ல்டு தான் அதர் வேர்ல்டுன்னு கேட்டோடனே அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க ஆமா நீ வந்து யாரு என்னோட பேரு யமடா நானும் ஒரு அதர் வேர்ல்ட தான் இந்த யமடாவும் அந்த தாத்தா கிட்ட போய் கேக்குறான் என்ன தாத்தா அதாவது நான் இந்த உலகத்தை பழைய படி மாத்துறதுக்கு நான் உதவலாமா பரவாயில்லப்பா இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க என்னதான் அதர் வேர்ல்டரா இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் தான் அப்பனா வேற என்ன யமடாவும் நம்ம சென்சேவும் போதும் இந்த டவுனை காப்பாத்துறதுக்கு என்ன சொல்றீங்க சென்சே நான் சென்சேவ பார்த்தா அங்க ஆளை காணும் அவரும் வேற ஒரு ஏரியாவுக்கு போயின்னு இருக்காரு நான் வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன் நான் மூச்சு விடுறதும் ரொம்ப டீப்பா இருக்கு என்னோட முதுகுல ரொம்ப ரொம்ப ஸ்டெயிட்டா இருக்கு ஆனா நான் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது அதாவது இவன் டேப்லெட்டே போடல அதனால இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓர வழியில ஒரு ஹோலி அவன் பாக்குறான் இதை பார்க்கும் போதே தெரியுது இதுதான் அது உள்ள போய் பார்த்தா உள்ள எல்லாருமே அப்படியே சிகரெட் அச்சனை இருக்காங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தேடிதான் நான் வந்தேன் இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான பிளேஸ் தான் எனக்கு தேவை நண்பர்களே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் புகையை தர முடியுமா ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு வாய்ஸ் வந்து நீ வந்து என்ன புதுசா இருக்க அதே மாதிரி நீ யாருன்னு எனக்கு சிரியா தெரியல கூட வரியா ஒரு இடத்துக்கு ரொம்ப இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு 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 அங்க 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 ஆளுமே பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறான் என்ன என்ன நினைக்கிறீங்க அதாவது நீங்க 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 நிறையவே குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா இல்ல நான் நான் வந்து 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 ரொம்ப ரொம்ப போர் ஆயிட்டேன் என்னோட வாழ்க்கையால அதனால ட்ரை ட்ரை பண்றேன்னா குடிச்சு குடிச்சு அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்னு பண்றேன் பரவாயில்ல இருக்கீங்க தெரியுமா ஆனா எதுக்கு அந்த அந்த போனீங்கன்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா நிறைய பேர் அடிக்ட் ஆகி ஆகி கிடக்குறாங்க அடிக்டட் பர்சன் தான் எப்பயுமே வருவாங்க உனக்கு விஷயம் தெரியுமா அதாவது என்னோட பாடியும் என்னோட மைண்டும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கு இப்போ அதனால இப்ப எல்லாம் நைட்ல தூங்க கூட முடியல சரி உங்களோட பேர் வந்து என்னது என்னோட பேரை நீ சென்சு அப்படின்னு கூப்பிடலாம் இப்போ உங்களுக்கு தூங்க தானே முடியல அப்பனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இன்னைக்கு நைட்டு நீங்க கம்ஃபர்டபுளா தூங்க போறீங்க அதே மாதிரி நான் ஒரு டான்சரா சோ டான்ஸ பாக்குறீங்களா டான்ஸா நீங்க வெறுமா என்னோட டான்ஸை ஒண்டி பாருங்க அங்க அந்த பொண்ணும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா பரவாயில்ல இந்த நைட் எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது இந்த சைடு அனட்டியும் அழுவ ஆரம்பிக்கிறா சென்சே வந்து எங்க தான் போனாரு மேரும் கேக்குறாரு ஆமா அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அதுவா நேத்துல இருந்தே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து காணோம் அதுக்காக தான் இவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா அங்க டோரம் திறக்குது சென்சே அப்படின்னு பார்த்தா அங்க அந்த பொண்ணும் சென்சேவும் வராங்க இதை பார்த்தாவ இன்னும் ஷாக் ஆகுறா ஆமா நீ வந்து யாரு சென்சே வந்து எதுக்குவும் கூட இருக்காரு சென்சேவ நான் வந்து இங்க இறக்கி வெல்லாம் அப்படின்னு நான் வந்தேன் சரி நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீ இங்க வரக்கூடாதுன்னு நான் ஒன்னும் இங்க வரல அதாவது நான் இவரை இறக்கி வெல்லாம் அப்படின்னு நான் வந்தேன் சரி சென்சே நல்லா தூங்குங்க நம்ம அப்புறமா பாக்கலாம் ஆமா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணா அவ ஒரு விச்சு இந்த டவுனோட ஒரு விச்சு தான் அவச்சா இந்த சவுண்டே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு சொல்ல போனா எப்போ அதர் வேர்டர் இங்க வந்தாங்களோ அதுல இருக்க ஒருத்த வந்து இங்க ஒரு கேஷினோவை பில் பண்ண ஆரம்பிச்சான் அந்த டைம்ல எங்கள யாராலையுமே அவனை தடுக்க முடியல ஆனா நம்ம இப்ப பாத்தோம்ல அந்த பொண்ணு அவ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா எப்போ அந்த கேம்லிங்கான கேஷினோவை ஓபன் பண்ணாங்களோ அதுக்கு எதிர்க்கே ஒரு பாரை ஓபன் பண்ணா அதுவும் அவங்களுக்கு ஃபேவரா அவளை பத்தி யாருக்குமே அவளைக்கும் தெரியாது அவ ஒரு

இது அதாவது மத்த அதர் வேர்ல்ட்ஸ் கூட தான் அவ்வளவு இருக்கா அது தானே ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இங்க உண்மையிலேயே ஒரு ட்ரூவான ஹீரோ உங்களால தான் எங்களோட டவுனை காப்பாத்த முடியும் இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது சென்சேவும் வேற ஒரு ஏரியாக்கு போக ஆரம்பிக்கிறாரு சின்சே நீங்க வந்து எங்க போறீங்க நம்ம தான் இந்த டவுனை காப்பாத்தணும் உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவைப்படுது நான் வந்து இப்ப அதெல்லாம் பண்றதுக்கு தயாரா இல்ல நான் வந்து பீஸ தேடி போறேன் அதாவது அந்த மாதிரி டேஞ்சரான ஜாப் எல்லாமே இப்ப எனக்கு தேவையில்லை ஆனா சின்சே ஆனா என்மாடா அப்படியே தடுக்கிறான் வேணாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சூனிய சூனியக்காரியால இவன் வசியமாயிட்டான்னு நினைக்கிறேன் இதனால தான் இவன் பார தேடி போறான் ஸோ நீ கவலைப்படாத அந்த அதர் வேர்ல்டரையும் சரி மற்றவங்களையும் சரி நம்ம எப்படியாச்சும் எதிர்த்து நம்மளோட சென்சேவை திரும்பவும் நம்ம மீக்கிறோம் சைடு அங்க சென்சேவோ தேங்க்ஸ் சொல்றாரு உன்னால தான் நேற்று நிம்மதியா நான் தூங்குனேன் தெரியுமா எந்த விதமான பெயினும் எனக்கு இல்ல போன லைஃப் பத்தி எனக்கு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கினேன் அதுக்கு ரொம்ப நன்றி ஆனா சென்சு நீங்க அப்படி இருந்தாலும் இங்க வந்திருக்க கூடாது நான் வெளியில இருக்க ஆளுங்களா என்ன வந்து ஒரு மாதிரி விச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நீங்க வந்து ஏதோ சொல்ல கூடாது இல்ல இல்ல நீ என்ன வேணா பண்ணலாம் அதுதான் நானும் ஆசைப்படுறேன் அட சென்சே உண்மையை சொன்னா நீங்க வந்து அன்பிலீவபிளா இருக்கீங்க சிறியதோ ஒன்னு சென்சே இங்க இருக்க ட்ரீயால அந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த பெயின்ஃபுல்லான மெமரியும் உங்களுக்கு அப்படியே காண போயிடும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்ப உனக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியுமே எப்போ அந்த ஸ்பிரிட் இந்த உலகத்துக்கு வந்தோ அப்ப இந்த உலகத்துல யாரு ரொம்ப வீக்காவும் இல்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த ஸ்பிரிட் வந்து காப்பாத்துமா அப்பனா என்ன நீயும் அதுல காப்பாத்தப்படணும் அப்படின்னு உனக்கு ஆசை இல்லையா ஆனா ஏதோ ஒன்னு நேத்து உன்னோட டான்ஸ பார்க்கும் போது ரொம்ப அழகாவும் அதை வாத்தியால என்னால சொல்ல முடியல அது அவ்வளவு அற்புதமா இருந்தது ஆனா என்ன ஒண்ணு ஒண்ணுக்குள்ளயும் சேட்னஸ் அது வந்து இருக்குதுன்னு ஆனா அதுக்குள்ளயே மத்தவங்களும் அங்க வராங்க எனக்கு இப்போ ட்ரிங்க் தேவை அவங்களுக்கு வந்து நான் தரேன் செஞ்சு நீங்க வந்து இங்கே இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த சைடு அங்க வேற ஒருத்தன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் எங்கடா எங்கடா என்னோட காசு ஆனா அந்த காசை பயப்பல கேம்லிங் பண்ணி தோத்து போயிட்டான் போல எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நீ அந்த காசை தோத்து போனியோ இல்ல எங்கேயோ நீ வச்சிருக்கியோ எனக்கு இப்போ இன்னைக்கு காசு வந்தவனும் ஒன்னு உன்னோட உடம்புல இருக்க கிட்னி பண்ணியை வித்துரு இல்லைனா ஏதாச்சும் பண்ணி எனக்கு காசை செட்டில் பண்ணப்பாரு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு காசே கொடுக்கறதில்ல அதனால என்னவோ தெரியல நம்மளுக்கு ஒரு மாதிரி இது நஷ்டமாக தான் போகுது அப்புறம் என்ன தலை இந்த மாதிரி நம்ம மாற்றிடலாமா கேம்லிங்கோட ஏரியாவை இல்லை இல்லை நம்ம அப்படிலாம் பண்ண தேவை நம்ம இன்னமும் பிஸ்னஸ் பெருக்கணும் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்க ஆளுங்களை இன்னமும் இதுக்குள்ள நுழைக்கணும் அதான் இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் தான் இந்த பெருசுங்கள்லாம் இருக்கும்ல அதுங்களை இதுக்குள்ள இழுக்க வேண்டியதான் அதே மாதிரி ஸ்மோக்கிங் குள்ள அதுங்களை அடிப்ட் ஆக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பணமும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் இதெல்லாம் கேட்டுருக்க அந்த பொண்ணு சொல்றா பாஸ் இந்தாங்க உங்களோட ட்ரிங்க் ஆனா நீங்க அப்படி பண்றது சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் அதுக்காக தானே ஒரு டென் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு நான் பணத்தை கொடுத்தேன் நீங்க பண்ண ப்ராமிஸ் படி பார்த்தா அந்த மக்களை நீங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ இப்போ என்ன பேச்சு மாறீங்க நீங்க இன்னும் சொல்ல வர நீ இதுதான் பிசினஸ் அதாவது நம்மளுக்கு கஸ்டமர் இன்னமும் அதிகமானா இன்னமும் நம்மளுக்கு வருமானம் வரும் அதாவது உனக்கும் பணம் நிறைய வரும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொன்னேன் அதாவது நீங்க அவங்கள தொடக்கூடாது ஆனா நீங்க என்னன்னா இப்படி பண்றீங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏய் சாபு என்ன பண்ணு சில பல ஆளுங்களை கொண்டு போய் அந்த புனிதமான ட்ரீய வச்சு அந்த ஸ்மோக்கிங் அவங்களுக்கு கத்து கூட இல்ல நீங்க வந்து அப்படி பண்ண கூடாது ஆனா அவன் அப்படியே தட்டி விட்டுறான் நீ கவலைப்படாத ஆனா சின்ஸ் நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் நான் வந்த உலகத்துல உமன்ஸ் அவங்க வந்து சூனியக்காரி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க நீ ஒன்னும் சூனியக்காரி இல்ல நீ ஒரு அழகான ஏஞ்சல் இப்படி வந்து போதே திடீர்னு அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது வெளியில போய் பார்த்தா ஏமாடா அந்த கேஷினோவே உடைச்சி வச்சிருக்கான் ஹேய் நீ வந்து என்ன பண்ண இருக்கு தெரியுமா அட வந்துட்டீங்களா அந்த ஈவ்லான அதர் வேல்டர் அதே மாதிரி அந்த சூனியக்காரையும் உங்க சைடுலதான் இருக்கா உங்களால தான் இந்த அமைதியா இந்த நகரம் ஒரு மாதிரி அப்படியே கலைஞ்சு போயிருக்கு அதுக்காக நான் கண்டிப்பா உங்களை விட மாட்டேன் அங்க இருக்கிற அந்த பர்சனும் சொல்றான் ஹேய் என்ன பாத்துன்னு இருக்கீங்க அந்த ஆளை போட்டு தள்ளுங்க ஆனா அதுக்குள்ள செஞ்சே நடுவுல வராரு வெயிட் பண்ணு எனக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல கனவு வந்து இருந்தது ஆனா உன்னால அது நாசமா போயிடுச்சு நீ வந்து இந்த மாதிரி சொல்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்ல போனா உன்ன மாதிரி ஒரு அதர் வேல்டரால எல்லாருக்குமே ஒரு மாதிரி இதுவாக இருக்கு நீயும் அந்த மாதிரி மாறிட்ட எதுக்கு இப்படி மாறேன் இல்ல நான் நான் அப்படி மாறலை நான் என்னோட பாதையுமே நான் மாற்றலை ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தங்க லெச்சர் கொடுத்தாங்க நானும் இது வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணவங்கள மதிச்சதும் இல்ல சரி ஏதோ ஒன்னு நான் அவங்கள தாக்க போறேன் தாபுவோம் எல்லாருமே தாக்க சொல்றாங்க எல்லாருமே தாக்கும் போது அவன் ஒரே போடுதான் இதனால எல்லாருமே அப்படியே தோத்து போயிடறாங்க பாஸ் நம்மளால அவனை தூக்கடிக்க முடியாது போல அப்புறம் என்னடா பாக்குற வாங்க ஓடி போயிடலாம் இதே மாதிரி அங்க ஓடி போயிடறாங்க இப்போதான் அவங்களுக்கே ஒரு நிம்மதி எதிர்பார்க்கல இவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதே மாதிரி என்ன வீச் நீ வந்து இப்போ கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் அவங்க கூட சேர்ந்ததுக்கு மக்களுக்கு உங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இப்போ டவுன் வந்து பழைய படி மாற போகுது ஆமா நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ராமிஸ நிறைவேத்திட்டேன் பெருசு இதுக்கு மேல நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழலாம் ஆனா எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது இப்போதான் சைட்ல அந்த விச்ச பாக்குறாங்க இந்த சூனியக்காரி இங்க தான் இருக்கா அந்த பொண்ண ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க அந்த பொண்ணு மேலயும் கல்லு தூக்கி எறிறாங்க போதும் போதும் எல்லாருமே நிறுத்துங்க வந்து கண்டிப்பா அவ செஞ்சதுக்கு வத்தப்படுவா அதனால நீங்க கவலைப்படாதீங்க அங்க சென்சே வந்து சொல்றது இந்த உலகமா இருந்தாலும் சரி என்னோட பழைய உலகமா இருந்தாலும் சரி இங்கேயுமே இந்த விஷயம் வந்து மாற மாத்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவ தான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணா ஆனா யாராலையுமே அதை நம்ப முடியல எப்படி எப்படி நீ வந்து அத சொல்ற சொல்ல போனா அவ எதுக்கு அந்த பாரை ஓபன் பண்ணா இந்த மாதிரி அவ மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணா அதுக்கு பதிலா அவங்களுக்கு பணத்தையுமே கொடுத்தா அந்த பணத்தை எதுக்கு கொடுத்தானா உங்களை ஹார்ம் பண்ண கூடாது அப்படின்னு தான் கிட்ட அவங்க நெருங்கவே விடாம பண்ணது இவதான் ஆனா நீங்க என்னன்னா அவ மேல கல்லாம் தூக்கி எறீங்க உண்மையை சொன்னா கல் எறிய நீங்க தான் ரொம்ப அசிங்க பண்ணோம் ஆனா அவ உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்கா நீ வந்து இன்னும் சொல்ற எங்களால எதையுமே நம்ப முடியல அவ ஒரு சூனியக்காரி சூனியக்காரி இத்தனமா ஈவலான விஷயத்தை பண்ணிருக்கா நீ வந்து இந்த மாதிரி கதையை சொல்லி எல்லாத்தையுமே மலப்பி அப்படியே மாத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதான் ஈவலான விஷயத்தை தான் கண்டிப்பா பண்ணியிருப்பா தென்ஸு போதும் நான் வந்து போறேன் ஆனா அவங்க வந்து இன்னுமும் அடங்கல ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசினே தான் இருக்காங்க பார்த்தியாடா இந்த மாதிரிதான் நடக்கும் எப்பயுமே உண்மையை சொன்னாலும் இவங்க வந்து உண்மையை நம்ப மாட்டாங்க உங்களுக்கு என்ன இப்ப காப்பாத்துன நீ ஹீரோ இல்லை பேருக்கு டவுட்டே இல்ல அவங்க தான் எப்பயுமே ரைட்டு அப்படின்னு யோசிப்பாங்க எந்த விதமான கிளீயர்னஸ்ஸும் இல்லாம அப்படியே அவங்க கேரக்டர் நினைச்சின்னு இருக்காங்க இப்ப பாரு பாட்டியை செலிபிரேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நான் என்னதான் உண்மையை சொன்னாலும் அவங்களோட கண்ணுக்கு உண்மை வந்து ஒரு பொய்யா தான் தெரியும் இது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்பன்னா நீ என்ன சொல்ல வர அப்ப நான் அதான் தப்பு அத சொல்றியா யாருக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சுப்பா இந்த டவுனை இத்தனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ண அந்த பர்சனை இவங்களே எழுந்துட்டாங்க சென்சேவும் போறாரு பின்னாடியே எல்லாருமே ஓடி வராங்க இந்த சைடு அந்த வயசானவரும் கேக்குறாரு மோ நன்றி இந்த மாதிரி என்னோட டவுனை காப்பாத்தினதுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் பார்க்கும் தெரியுது நான் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்கலாமா என்னன்னா சில பல ஆளுங்க இருக்காங்க இந்த ட்ரீயோட இலைய வச்சு அவங்க ஸ்மோக் பண்றாங்க இருக்காங்க இதே நிலைமையில போய் நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி அவங்க அந்த இலைய எங்களுக்கே விற்க ஆரம்பிப்பாங்க இந்தாயா ஸ்மோக் பண்ணு அப்படின்னு அதனால நீங்க தான் அதை தடுக்கணும் எங்களோட அந்த புனிதமான மரத்தை காப்பாத்தணும் அப்புறம் இதே மாதிரி நிறையவே பிளெஸிங்ஸும் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஆளுங்களும் பழைய படி எல்லா வேலையும் செய்வாங்க இப்படி நடக்காம போச்சுன்னா அவ்வளவுதான் சூனிய கறி திரும்பவும் வருவா எங்களோட வேலையில தலையிடுவா அப்படி நடக்க கூடாது சோ நீங்க தான் எங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருக்கணும் இதுக்காக ஒரு கமிஷனா பத்து பர்சன்ட் நாங்க உங்களுக்கு தரோம் இதெல்லாம் கேட்கும்போது சின்சி சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் அதாவது சென்சே வந்து உண்மையை தான் சொல்லியிருப்பாரு அது இப்பதான் இவனுக்கு புரியுது அதாவது எவ்வளவு நேரமா இவன் பண்ணது தப்புன்னு நான் வந்து என்ன காரியம் பண்ணிருக்கேன் இந்த சைடு அங்க இவங்களும் போகும் அங்க டாமஸ் சொல்றா முடிவு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா சின்சே உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும்ல என்னதான் சொன்னாலும் அங்க எமடாக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இப்ப அவன் கையில தான் இருக்கு இந்த மாதிரி அவன் மாறுவானா மாற மாட்டானான்னு நான் நான் வந்து அப்படி மாற மாட்டேன் ஏன்னா ஆஃப்டர் என்னால அந்த பொண்ண சேவ் பண்ண முடியல அங்க திடீர்னு அந்த மரத்துல இருக்க இலையுமே அப்படியே விழ ஆரம்பிக்குது எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு இந்த எல்லை எல்லாமே அப்படியே விழ ஆரம்பிக்குது அங்க திடீர்னு சென்சர் பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப நன்றி சென்ஸ் வரைக்கும் என்ன யாருமே புரிஞ்சிக்கல ஆனா நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கினீங்க அதுக்காக ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்க தேடி போற அமைதி அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாவ மஞ்சு போயிரா அவனோட ட்ரெஸ்ல செக் பண்ணி பார்த்தா அந்த டேப்லெட்டுமே அப்படியே ஃபுல்லா இருக்கு இப்பதான் சென்சுக்கே புரியுது அதாவது அவன் வந்து சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்க சிக்கா இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இந்த மரத்துக்கிட்ட அவங்க பிரே பண்ணா அவங்களோட எல்லா விஷயமும் நிறைவிரம் அதுதா இப்ப சென்சேக்கு நடந்துருக்கு. போன அந்த ஏஞ்சல் அது வந்து உண்மையிலேயே இதான சென்சே அந்த டேப்லெட்டை சாப்பிடுறதோட ஹிங்க இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோல்ல அவளைக்கு ஆக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா போக போக வேற லெவல்ல போகும். சோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மொத்த எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் அவுங்க அடுத்த எபிசோல்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சையனரா.